ஓம் முத்தார தேவியை போட்டி அனைவருக்கு வணக்கம் அனுபவி செந்திக்குமார் முத்தாரன் பேசுகிறேன் இன்றைய வந்து சுக்கரன் யோகம் செய்யும் ராசிகள் என்ன அப்போ அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் சுக்கரனால் யோகம் வரும் ராசி என்ன ராசி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொச்சுன்னா மிதுனம் கண்ணை துலாம் ரிஷபம் மகரம் கும்பம் இந்த ஆறு ராசிகளும் வந்து சுக்கரனால் வந்து யோகம் வந்து அதிகமாக பெறும் இதிலே வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னு இதில் வந்து யோகம் குறைவாக உள்ள ராசின்னு பார்த்தாச்சுன்னா சுக்கரனால் யோகம் குறைய ராசி வந்து தன் ராசிக்கு வந்து சுக்கரன் வந்து யோகத்தை குறையாக கொடுப்பார் தன் ராசி அதாவது துலாம் சபம் இந்த ராசிக்கு வந்து யோகம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அவரே ஆறு கைபதியாக வருவார் எட்டு கைபதியாக வருவார் ஆறாம் இடத்து பலனை செய்யும்போது கொஞ்சம் வம்பு வழக்கம் எடுத்து விடுவார் வண்டி வளர்த்து பிரச்சனை எழுத்து விடுவார் எட்டாம் இடத்து பலனை செய்யும்போது வந்து கொஞ்சம் அசிங்க அவமானங்கள் தூரத்துக்கு தூரடத்துக்கு நான் விட்டு போய் சம்பாக்கி வைக்கிறது லோல் போட வைக்கிறது கஷ்டப்பட வைக்கிறது இது மாதிரியும் செய்வார் ஏன்னா தனக்கு தானே அவர் எதிரியாக வருவார் தனக்குத்தானே அசிங்கத்தை உருவாக்குவார் இந்த அமைப்பில் கும்பராசி அன்பர்களுக்கும் மகராசி அன்பர்களுக்கும் வந்து மிகுந்த யோகத்தை கொடுப்பார் ஏன்னா நாளுக்கும் பத்துக்கும் அதி அதிபதியாக வருவார் ஐந்துக்கும் ஒன்பதுக்கும் ராஜ யோகாதிபதியாகவும் வருவார் இந்த கணக்கில் வந்து இந்த ஆறு ராசிகளுக்கும் வந்து சுக்கர பகவான் யோகத்தை செய்வார் இதில் வந்து யோகம் அதிகமாக நடக்கிற ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகரம் மகரம் ராசியும் ராசியும் தான் மிக மிகுந்த யோகத்தை யோகத்தை கொடுப்பார் இதுலுமே அந்த ஆறையுமே ரெண்டாக பிரித்து தான் செய்வார் ஏன்னா இவங்களுக்கு தான் திருகோணாதிபதியும் ராஜயோகாதிபதியாக வருவார் வித ஸ்தானத்துக்கும் வந்து பங்கம்மெல்லாம் வேலை செய்வார் மகர ராசிக்கும் மிதன ராசிக்கும் வந்து கொஞ்சம் பங்கமாக வேலை செய்வார் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா விரையாதிபதியாக வருவார் ஒருத்தருக்கு ஒரு கேந்திராதிபதியாக வருவார் ஒருத்தர் விரையாதிபதியாக வருவார் இந்த அமைப்பில் வேலை செய்யும்போது என்ன ஆகுன்னு வச்சுன்னா பாவக்கிரகம் இவர் வந்து சுபக்கிரகம் இவர் வந்து திரிவோனத்தில் இல்லாமல் ஏதோ கேந்திரத்தில் பத்து ஏழு நாலு இது மாதிரி இடங்களில் நின்றார் அப்படின்னு வச்சுன்னா அவங்களுக்கு கேந்திரத்தை கேந்திரத்தில் நிற்கும்போது கேந்திராபி தோஷம்னு சொல்லுவாங்கள்ல நாலாவதுல இருந்தால் தாய் தாய் உடலுக்கு கிடப்பார் இரண்டாம் இடத்துல இருந்தால் மனைவியின் உரங்களை கிடப்பார் பத்தில் இருந்தாலும் கர்ம பண்ண வைப்பார் இது மாதிரி தொழிலில் வந்து நெருக்கடி கொடுப்பார் இது மாதிரி சில பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் மொத்தத்தில் இந்த ஆறு ராசிகளுக்கு வந்து சுக்கரனால் வந்து யோகம் எந்த அளவிலும் குறையாது அதிகபட்சமாக வந்தால் ரெண்டு ராசிக்கும் நல்லாயிருக்கும் கன்னி ராசிக்கும் கும்பரா மகர ராசிக்கும் நல்லாயிருக்கும் மற்ற ராசிகளுக்கு யோகம் கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்குன்னா ரொம்ப அடிமட்டத்துக்குலாம் போகாது மற்ற திசைகள் விளையாஜமாக செய்யாது ஓரளவு நார்மலாக இவங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் வீடு நல்ல மனைவி நல்ல குடும்பம் ஆடம்பரமான வாழ்க்கை சுற்றி பெண்களோடு ஜாலியாக இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் அந்த அமைப்பு தான் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் யோகம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னால இந்த வட்டி குடிச்சி அம் பார்க்குற பாருங்கள் தொலாம் ராசி ரிசபராசி தான் இருக்கும் இவங்க தான் வந்து பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக இருப்பாங்க ஆனால் இதில் வந்து என்ன கேட்டேன்னா அவங்களுக்கு வந்து இந்த ராசி வந்து நான் இப்போ சொன்னேன் அந்த இப்போ ராசியும் வந்து பொருள் அணி அப்படின்னு சொல்லுவோம் பொருள் அணி அப்படின்னு ஆச்சுன்னா பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் சில பேர் நல்லா பாருங்கள் வாழ்க்கையில் வந்து தோற்றுருப்பாங்க கணவன் மனைவி கணவன் மனைவிக்குள்ளே வந்து சண்டை சீராக குடும்பம் பெரியது வாங்குறது இதெல்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரி ராசி இந்த நான் சொல்ல இந்த ரெண்டு ராசியிலுமே வந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க என்னோடய அனுபவத்தை பார்த்த வகையில் ரிசப ராசி துலாம் ராசி இந்த ரெண்டு இதில் வந்து பட்டி கூட சம்பாதிக்கிறாங்க சம்பராசி அது மூலமாக சில பாவங்களையும் அளவுக்கு அதிகமாக வட்டி வாங்கி பாவங்களையும் சே பாவத்தையும் சேர்த்து குடும்பத்தையும் பிரித்து இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து இந்த ராசியில் நிறையா நான் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன் காலத்தில் நான் பார்த்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த சில விஷயம் சொல்கிறேன் இது மாதிரி நான் அடுத்த பேர் சந்தேன் இது மாதிரி நிறைய பதிவு போகிற நண்பர்களை மீண்டும் எடுத்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்